சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கத்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் திருமணத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் தேவன் திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், தேவன் திருமணத்தை குறித்து என்ன எண்ணம் கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்திருக்க வேத பகுதி ஆதியாகமம் 2:18, அதில் வாசிக்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பை யார் உண்டாக்குனா அப்படின்னா, ஏதோ முதியோர்கள் உண்டாக்குனாங்க, சபை குழுவினர் வந்து இதை ஏற்படுத்தினாங்க, இல்லை அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு அப்படிலாம் இல்லை. இந்த ஒரிஜினல் ஐடியாவே தேவனுடைய ஐடியா. திருமணம் மேரேஜ் அப்படின்னா இந்த யாருடைய ஐடியானா, இது தேவனுடைய ஐடியா. ஆதியில் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஆதாம் இருக்கும்போது மாத்திரம் ஆண்டவருக்கு வந்த அவருடைய யோசனை, அவருடைய திட்டம், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோன்னு சொல்லி அவனுக்கு ஏவாள் என்ற ஒரு துணையை உண்டாக்கி அவர்களை இணைத்து வைத்தார். மல்கியா 2:14 பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். திருமணத்தை இங்கே வந்து ஒரு உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இது யார் சொன்ன வார்த்தைன்னா, இந்த தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையாக அல்ல, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அவர் சொல்கிறார், உன் உடன்படிக்கையின் மனைவி. ஸோ ஒரு திருமணம், ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு உடன்படிக்கை என்பதை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கார். தேவனுடைய கண்ணோட்டத்தில் அது உடன்படிக்கை. அந்த வசனத்தில் தொடக்கத்தில் பார்க்குறோம், அந்த உடன்படிக்கை, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு யார் சாட்சியாக இருக்கிறார்னா, கர்த்தர் தான் சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக அவர் சாட்சியாக நின்று, அவருக்கு முன்பாக ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கை, அந்த அக்ரிமெண்ட்டை தான் திருமணம் என்று தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் 16 வசனத்தில் பார்க்க சொல்கிறாரு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் வந்து அவருடைய பார்வையில் அது ஒரு வெறுப்பாக இருக்குது. தேவன் அந்த திருமணம் பண்ணுறாங்க, ஏதோ காரணங்களால் விவாகரத்து செய்கிறாங்க என்பதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சொல்கிறார், விவாகரத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு முன்பாக அவர்கள் செய்த உடன்படிக்கையை, அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் உடைப்பதோ நிராகரிப்பதோ நான் அங்கீகரிக்கவில்லை என்றார். மத்தேயு 19:9 இயேசு சொல்லுகிறார், இந்த தள்ளிவிடல டிவோர்ஸை பற்றி பேசும்போது, விபச்சாரம் என்ற ஒரே ஒரு காரணம் இல்லாமல் வேற எந்த காரணத்தை கொண்டும், 1000 காரணம் இருக்கட்டும், அவங்களுக்கும் எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வளர்ப்பு வித்தியாசமாக இருக்குது, 1000 காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு ரீசனு தவிர வேற எந்த ரீசனுக்கும் விவாகரத்து செய்யக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். அதை அங்கீகரிக்கவில்லை. இது 1 பேதுரு 3:7 பார்க்கும்போது, கணவன் மனைவியை உடன் சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொல்லுது. நித்திய ஜீவனுக்கான இந்த கிருபைக்கு, பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனுக்கு இவர்கள் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்களாம். திருமணம் என்பது வெறும் ஒரு அரசாங்க சட்டத்தில் வந்து இருவரும் லீகலாக வந்து சட்டப்பூர்வமாக கணவன் மனைவி என்று இணைக்கப்படுகிற ஒரு ஒரு பந்தம் மாத்திரம் அல்ல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு ஆதி ஆகமத்தில் சொன்ன மாதிரி, சரீரபரமாக ஏற்படுகிற அந்த அந்யூன்யம் மாத்திரம் அல்ல, இமோஷ்னல் உணர்வுபூர்வமான பந்தம் மாத்திரம் அல்ல, தேவனுக்கு முன்பாக அதை பார்க்கும்போது ஒரு நித்தியத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு பூமியிலே அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலும் இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் எப்போ இந்த திருமணம் எப்போ அப்படின்னு சொல்லும்போது, இந்த சட்டத்தில் போய் நாங்கள் அரசாங்கத்தில் போய் அந்த கையெழுத்து போட்டால் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு வந்து ஒரு திருமணமாக மாறிவிடுமா, அந்த சர்டிஃபிகேட் தான் திருமணமா அப்படின்னு கேட்டு, இல்லை அப்படின்னு இக்காலத்தில் வந்து எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணாம், அரசாங்கத்தில் நாங்கள் பதிவு செய்யாமல் ஆணும் பெண்ணுமாக ஒரே குடும்பம் போல் வாழ்ந்துட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுறாங்க. அது ஒரு பழக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சட்டபூர்வமாக சபைக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக அவர்கள் இந்த உடன்படிக்கையை செய்யாமல் அப்படி வாழ்வதை திருமணம் என்று தேவன் அங்கீகரிக்கவில்லை.
யோவான் 4:17-18 அங்கே வந்து அந்த சமாரிய ஸ்திரீ வந்து தண்ணீர் மொல்ல வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவ தண்ணீரை நான் தரேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த தண்ணியை தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ போய் உன் கணவனை கூட்டி கொண்டு வா. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறா, என்கிட்ட எனக்கு கணவன் இல்லை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ சொன்னது உண்மைதான், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போ நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உன் கணவன் அல்ல. அப்போ அவள் ஒரு ஆணோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், அது ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை தேவன் திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் சரீரபரமான அந்யோன்யத்தை தேவன் திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அப்போ நான் தேவனுக்கு முன்பாக நான் வந்து இன்னாரை நான் கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சட்டத்தில் வந்து நான் வந்து அப்போ கையெழுத்து போட வேண்டாமா, எனக்கு ஒரு லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லையா? இல்லை, பைபிள் அதையும் அப்படின்னு சொல்லலை. ரோமர் 13:1-2 பார்க்குறோம், அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இல்லை, அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் எதிர்த்து நம்ம காரியங்கள் செய்யும்போது, தேவன் ஏற்படுத்தின காரியத்துக்கு நம்ம விரோதமாக போகிறதுனால தேவனுடைய அந்த நியதியை நாம் எதிர்க்கிறவர்களாக இருக்கணும். ஸோ உங்கள் லோக்கல் கவர்மெண்ட்டில் என்ன சட்டத்திட்டமோ அதுக்கேற்றபடி நம்ம லீகலாகவும் ரெஜிஸ்டர் பண்ணணும். தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாகவும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு உடன்படிக்கை பண்ணணும். பட் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற பேப்பரும் ஒரு சர்ச்சில் நடக்கிற செரிமனியும் ஒரு கூட்டமும் திருமணத்தை, அதுதான் திருமணத்தை நியமிப்பதில்லை. இதெல்லாம் இருக்கணும், ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம கொடுக்குற அந்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட், நான் சாவிலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தேவனுக்கு முன்பாக நம்ம கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்டை தான் தேவன் திருமணம் என்று காண்கிறவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தையும் பார்க்குறோம். இப்போ காலங்களில் சிவன் சபைகளுக்குள்ளாக பொதுவாகவும் சமுதாயத்திலையும் பார்க்குறோம், ஐயோ திருமணத்தை வந்து திருமணம் செய்யாத ஒரு காரியத்தை தான் மென்மையாக பார்த்து உயர்த்தி சொல்கிறார்களே ஒழிய, திருமணத்தை வந்து ஏதோ ஒரு ரெண்டாம் தரமான ஒரு காரியமாக இன்னங்கொள்கிற ஒரு மனப்பான்மை சபைக்குள்ளாகவும் வந்துடுச்சு. ஒவ்வொருத்தருடைய உபதேசங்கள் வித்தியாசப்படுகிறது, ஆனால் தேவனுடைய பார்வையில் திருமணம் என்பது ஒரு ரெண்டாம் தரமான ஒரு காரியம் அல்ல, திருமணம் செய்யாமல் இருப்பது மேன்மையான காரியமாகவும் அவர் காண்பதில்லை. தொடக்கத்திலே பார்த்தோம், ஆதியாகமம் 2:18 இந்த திருமணம் என்ற ஐடியாவே ஆண்டவர் ஏற்படுத்தினது தான். அதுக்கு முன்பதாக 1 அதிகாரத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் சிருஷ்டித்த காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறார். 1:31 பார்க்குறோம், அது எல்லாத்தையும் நல்லதுன்னு சொன்னாரு, ஆனால் முதல் தடவை நல்லதல்ல அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, திருமணம் செய்யாமல் இருப்பதை தான் நல்லதல்ல, அவனுக்கு திருமணம் நடப்பிக்க வேண்டும், அவனுக்கு ஏற்ற துணை உண்டாயிருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராக, திருமணம் செய்யாமல் தனிமையாக இருப்பதே தேவன் நல்லதல்ல என்று சொல்கிறார். ஆனால் இப்போ சமுதாயத்துலேயும் சபைகள்லையும் அதை தான் மேன்மை பாராட்டுறாங்க, திருமணம் செய்யாமல் இருக்கிறத மேன்மை, நான் திருமணம் செய்வதையோ செய்யாமல் இருப்பதோ அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தேவன் கொடுக்குற ஒரு 70 நாள் அவங்க அப்படி இருக்காங்கன்னா நல்லது, ஆனால் திருமணம் செய்யாமல் இருப்பது மேன்மையாகவும் திருமணம் செய்கிறவர்களை தாழ்வாகும் என்னுகிற மனப்பான்மை தேவனுடைய கண்ணோட்டத்தில் இல்லை. திருமணம் செஞ்சாலும் சரி, திருமணம் செய்யாமல் போனாலும் சரி, நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாக எப்படி வாழ்கிறீர்கள், தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குது, அதை தான் தேவன் பார்க்குறாரே ஒழிய, இது இப்படி வாழ்வதனால் மேன்மையும் இப்படி திருமணம் செய்து வாழ்வதனால் ஒரு தரம் குறைந்த ஒரு காரியத்தையும் தேவன் பார்க்கல. அவருடைய ஐடியாவில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றான் சொல்கிறார், அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்பது அவரே சொல்லுகிற ஒரு கூற்றாக இருக்கிறது. 2 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆதாம்க்கு ஏவாளை உண்டாக்கி துணையாய் கொடுத்த பிறகு 5 அதிகாரத்தில் பார்க்குறோம், 2 வசனத்தில் ஆண்டவர் அவர்களை இணைச்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து 2 பேராக பார்க்கறது இல்லை, ஒருத்தராக தான் பார்க்குறாங்க, ஒரு யூனிட்டாக தான் பார்க்குறார். 2 வசனத்தில் பார்க்குறோம், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே
அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஒரே பேர் தான் கொடுக்கிறார், மனுஷர். ஆணும் மெண்ணும் சேர்த்து மனுஷன் மனுஷி என்று பெயரிட்டார் சொல்ல, மனுஷர் ஒரே ஒரே யூனிட்டாக தான் பார்க்குறார். அதனால தான் ரெண்டாவது அதிகாரத்தில் போ பார்க்குறோம், 24வது வசனத்தில், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஒருவராக இருப்பாங்க, ஒரு 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 யூனிட்டாக தான் கர்த்தருக்கு முன்பாக பார்க்குறோம். அதை தான் பார்த்து நம்ம ஒன்றும் பேதுரில்ல. அவர்கள் வந்து பரலோகம் நித்திய ஜீவனுக்கான அந்த கிருபையிலே உடன் சுதந்திரவாளிகளாக இந்த பூமியில் வாழ்கிறார்கள். திருமணம்னாலே இருவரும் இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, ரெண்டு பேர் ஒன்றா மாறுறாங்க, அதுதான் திருமணம். தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது அவர்கள் இசைந்து இருக்க வேண்டும், கட்டளையே அதுதான். அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவராக இருக்க வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், திருமணங்களில் இப்போ எப்படி என்ன நடக்குது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல் என்னையும் என்னுடைய துணையையும் இணைக்கிறதா இருக்குதா, ஒரு இசைவான வாழ்க்கையை உண்டாக்குறதா இருக்கா, இல்லை நம்முடைய செய்கைகள் நம்முடைய பேச்சுகள் இசைவை உண்டாக்காமல் பிரிவை உண்டாக்குகிறதா, கவனமாக இருக்கணும். தேவன் திருமணத்தை குறித்த ஆதி நோக்கமே என்னென்னா ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும், ஒரே ஒரு யூனிட்டாக இருக்கணும், இசைந்து இருக்க வேண்டும். ரெண்டு தனிப்பட்ட நபர்களாய் ஒரு வீட்டில் வாழ்வதா இல்லை, ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் ஒருவராய் வாழ வேண்டும். அந்த இசைவை தான் தேவனுடைய ஒரிஜினல் திட்டமே பர்பஸ். இந்த இசைவு இந்த ஒன்னஸை உண்டாக்குறதுக்கு தேவன் நமக்குள்ளாக அந்த ஆணும் பெண்ணுக்குள்ளாகவும் கொடுத்துருக்கிற ஒரு பண்பு என்பது என்னன்னா அதுதான் அன்பு. அன்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இமோஷனல் ஃபீலிங் மாத்திரம் அல்ல, உணர்வு மாத்திரம் அல்ல. யோவான் 3:16 பார்க்குறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்று அந்த பதத்தில் பார்க்கும்போது, அந்த வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் அன்பு என்று சொல்லுகிறதே ஒரு உணர்வு ஃபீலிங்காக சொல்லலை, ஒரு திட்டம், ஒரு பர்பஸ் இருந்துச்சு. நான் நேசிக்கிற இந்த ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அதற்காக அவர் பிளான் பண்ணி பர்பஸோடு ஒரு செயலை ஏற்ப செய்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு பலியாய் ஒப்பு கொடுத்தார். அந்த செயலை திட்டமிட்டு செய்ய சொன்ன அந்த செயலை தான் வேதம் அன்பு என்று சொல்கிறது. அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்படுகிற அந்த இமோஷனல் ஃபீலிங் இல்லை, ஒரு திட்டம், ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம். தேவனுடைய நோக்கம் இதுதான், நாம் ஒருவராக இருந்து நித்திய ஜீவனுக்கான உடன் சுதந்திரவாளிகளாய் பூமியில் செயல்பட வேண்டும் என்ற தேவ திட்டத்தை மனதில் வைத்து அதை நிறைவேற்றும்படியாக ஒருவர் மற்றொருவருடைய நலனை கருதி செயல்படுகிற அந்த செயலை வாழ்க்கையை தான் அன்பு என்று வேதம் காண்கிறதா இருக்கு. அப்படி வாழ்கிற வாழ்க்கையின் பை ப்ராடக்ட் தான் அது உணர்வு. மற்றவங்க நலனை கருதி நான் வந்து செயல்படுகிற அந்த செயல்பாடும் போது அன்பு என்ற உணர்வும் தானாக வந்து இணைந்து வருகிறது. அன்பு என்ற உணர்வு வந்து தான் மெயின் என்ற கான்செப்ட் இல்லை, அந்த இமோஷன் ஒரு பை ப்ராடக்ட். தேவனுடைய கண்ணோட்டத்தில் அந்த அன்பு, திருமணம், ஒருமணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கவங்க தான் திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் அந்த இமோஷன் வந்து குறைஞ்ச உடனே, இப்போ வந்து நான் வந்து இவரை நேசிக்கலை அவரை நேசிக்கலை அதனால் நாங்கள் பிரிஞ்சிடறோன்றாங்க. நேசத்தின் அந்த 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 இமோஷனை பேஸ் பண்ணி திருமணம் அல்ல, தேவன் அதற்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இந்த பூமியில் வாழணும், இந்த ரெண்டு பேரும் நித்திய ஜீவன் என்ற கிருபைக்கு உடன் சுதந்திரவாளிகளாக பூமியில் வாழணும். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். கணவனுக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், மனைவிக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தனித்த தனியாய் செயல்படாமல் அவர்களும் இருவரும் இசைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற துணையாய் பூமியில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாழும்படியாக தேவன் அவர்களை இணைத்தார். மனுஷன் மனுஷி தனியாக இருக்கிறது நல்லதல்ல, இது தேவனுடைய பிளான். இந்த அன்பு என்பதுதான் இந்த கணவனையும் மனைவியும் இசைந்திருக்க உதவுகிற தேவனுடைய பெரிதான ஒரு யுக்தியாக இருக்கிறது. அன்பு அது வெறும் இமோஷன் இல்லை, அது நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு திட்டம். இந்த அன்பு எப்படி ஏற்படும்? பொதுவாக இப்போ சமுதாயத்தில் என்னது, திடீர்னு ஏற்பட்டுச்சு, கண்டதும் ஏற்படுகிற ஒரு காரியம். திடீர்னு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, தானாக வந்துச்சு அப்படின்னு இல்லை,
அன்பு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்குறோம். தீத்து 2:4 அதை பார்க்குறோம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டளை, ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. முதிர் வயதுள்ளவங்களுக்கு, நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்திருக்கீங்க, கணவனையும் பிள்ளையையும் அன்பு கூறுவது எப்படி என்ற அனுபவம் உங்களுக்கு உண்டு, அதை நீங்கள் வந்து பாலிய ஸ்திரீகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அன்பு பிள்ளைகளிடத்தில் எப்படி அன்பு காண்பிக்க வேண்டும், கணவனிடத்தில் எப்படி அன்பு காண்பிக்க வேண்டும், எப்படிப்பட்ட அன்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள், போதியுங்கள், டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம்தான் அன்பு. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற பிரதான ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, நான் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் முன்னியவான் 5:3 பார்க்குறோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் நான் அவருடைய கட்டளை கீழ்ப்படியணுமா? அந்த கட்டளை வந்து ரொம்ப கஷ்டமான கட்டளை இல்லையா? அது கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்க. யோவான் 13:34 பார்க்குறோம், 34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுதான் அவருடைய கட்டளை, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அன்பு கூறாமல் நீங்கள் மற்ற யார்கிட்ட அன்பு கூற போகிறீங்க? மற்ற சக விசுவாசிகள், மற்ற கிறிஸ்தவங்கிட்ட எப்படி அன்பு கூற போகிறீங்க? நீங்கள் மற்றவங்க இடத்துல அன்பே கூற முடியலன்னா தேவனிடத்தை தேவன் நான் நேசிக்கிறேன் என்பது வேதத்தின்படி சரியில்லை. வேதத்தின்படி நீங்கள் தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாக இருங்க, இதுதான் தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் தான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பது உண்மையான ஒரு கூற்றாக இருக்கிறது. இந்த கணவன் மனைவி இந்த உறவை எபேசர் 5:31-32 பார்க்குறோம். இதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவுக்கு நிழலாட்டமாக பார்க்கிறோம். தேவன் ஏன் கணவன் மனைவி என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி இவர்கள் ஒருவராய் இசைந்து பூமியில செயல்பட வேண்டும் என்ற ஒரு நியமத்தை ஏன் ஏற்படுத்தினார்னா, அது ஒரு இன்னொரு காரியத்துக்கு நிழலாட்டமா வச்சிருக்கிறாராம். என்னது? கிறிஸ்துவும் சபையும் பூமியிலே ஒருவரோடு ஒருவர் இசைந்து தேவனுடைய திட்டத்தை பூமியில நிறைவேற்றுகிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இது நிழலாட்டமாக இருக்கிறது. அதை ஒப்புமையாக வைத்து எபேசியர் 5:32-32 வாசிக்கிறோம். யாக்கோபு 4:4-5 பார்க்குறோம், கர்த்தர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுது. இது யாருக்காக சொல்கிறாருன்னா, 4 சொல்லுது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இது தேவனுக்கு விரோதமான பகைன்னு உங்களுக்கு தெரியாதா? தேவன் ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரே சொல்லப்படுகிறதே யாருன்னா, கணவனும் மனைவியும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைராக்கியமாக அந்த உண்மை அற்றவர்களாக வாழுகிறவர்கள் சொல்றாரு. தேவன் நம்மேல் வைராக்கிய வாஞ்சிய உள்ளவராக இருக்கிறாரே, நாம் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே. நீங்க எப்படி அந்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்கிறவர்களா இருக்கீங்க? திருமணம் என்ற இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் தேவனுக்கு முன்பாக தேவன் சாட்சியாய் நாம் ஏற்படுத்தின இந்த அக்ரிமெண்ட்டுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வது அநேக பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கடமையேன்னு கசப்பா செய்யற மாதிரி இருக்கு. இல்லை, வாழ்நாள் முழுக்கும் இந்த உடன்படிக்கை முறிக்கப்பட முடியாது. தேவன் எப்படி தன்னுடைய உடன்படிக்கையை முறிப்பதில்லையோ அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக செய்த இந்த உடன்படிக்கையை நாமும் முறிக்கக்கூடாது. இந்த உடன்படிக்கையில உண்மை உள்ளவர்களாக சந்தோஷமான ஒரு வாழ வேண்டும் என்றால் அநேகர் இதில் தோற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் இந்த திருமணம் என்ற இந்த உறவை வெற்றிகளமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு தங்கள் சுயத்தில் பிரயாசப்படுகிறார்கள். நாமே இந்த காரியத்தை செய்து முடிக்கலாம், இதை வெற்றியாக்கி கொள்ளலாம் என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கல்வியும் உங்கள் சாதுரியமும் உங்கள் திறமையும் இதை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை மாற்றாது. நம் திருமணத்திலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வேண்டுமென்றால் அதுக்கு அஸ்திபாரம் என்னன்னா, அந்த திருமண வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு. யோவான் 15:5 பார்க்குறோம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திருமண வாழ்க்கையும் வெற்றியுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்றால்
இயேசு இல்லாமல் அதை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியாது. இந்த திருமண வாழ்க்கையிலே நம்ம வெற்றி உள்ளவர்களாய் நம் அன்பில் எப்படி நடக்க வேண்டும் என்பதுக்கு இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பிரதான ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, மத்திய 7:12 பார்க்கலாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். கோல்டன் ரூலே என்னன்னா, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த கோல்டன் ரூல், இந்த ரூலை, இந்த சட்டத்தை நீங்க கடைபிடிச்சு நீங்க நடந்தாதான் அன்பிலே நடக்கிறவர்களா இருக்கிறோமா. இது உலகத்தில் இருக்க மற்றவங்களுக்கு மாத்திரம் இல்லை, கணவன் மனைவி என்ற உறவுக்கும் அதுதான் நியதி. அன்பிலே நடவுங்கள் அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கணவன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, மனைவி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணணும். நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, இப்படிலாம் அவங்க என்ன நடத்தணும், இப்படிலாம் என்னோடு இசைந்து வாழ வேண்டும் என்று விரும்புவீங்களோ, நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் முதலாவது அவங்களுக்கு செய்கிறவர்களாக இருக்கும். அப்படி செய்யும்போது தான் அன்பிலே நடக்கிறவர்களாக இருப்போம். அப்போ தான் திருமண வாழ்க்கை அன்பான, நிறைவான, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. அன்பு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் என்பதை நம்மளுக்கு தெரிந்த ஒரு அதிகாரம், 1 Corinthians 13 பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். 4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளதாக இருக்கும், நீடிய பொறுமை உள்ளதாக இருக்குமா, தயவு உள்ளதாக இருக்குமா, கைண்டாக இருக்குமா, எரிச்சல் உள்ளவர்களாக திட்டுவதாக அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு கைண்ட்னஸ் அன்பில் இருக்கும். ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவங்க கற்றுக்கொள்ள முடியலையா, செயல்பட முடியலையா, பொறுமையாக இருக்கும், அவங்க கற்றுக்கொள்வதற்கு டைம் கொடுக்கும். இந்த அன்பின் குணாதிசயங்களை பார்த்து இப்படி தான் நான் திருமண வாழ்க்கையை நான் நடப்பிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு இதை கடைபிடிக்க நம்ம முயற்சி செஞ்சாலே நம்முடைய திருமண வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். திருமண வாழ்க்கையில் ஆணுக்கும் ஒரு பங்கு உண்டு, பெண்ணுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவுக்கு ஏற்றதாக திருமணத்தை ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. எபேசியர் 5 பார்க்குறோம். அதில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறாராம். ஸோ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பிரதான அன்பு என்று சொல்லும்போது அந்த இமோஷ்னலாக சொல்லுகிற அந்த செயல்கள் மாத்திரமல்ல, பிரதான அன்பு என்று சொன்னாலே அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு போஷிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள், துணிமணிகள், அவங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கணும், அவங்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். போஷித்து காப்பாற்றுகிறது தான் அன்பு. வெறுமனே வார்த்தையிலும் பூ கொடுத்து கிஃப்ட் கொடுத்து அதோடு நிப்பாட்டுகிறது இல்லை அன்பு. அன்பு என்றாலே கிறிஸ்துவின் மாதிரி என்னன்னா, போஷித்து காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 18:22 பார்க்குறோம். மனைவியை கண்டடைகிறவன் தேவனிடத்தில் தயவை கண்டடைகிறான். திருமணம் என்ற உறவிலே வாழ்வதே தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது. திருமண வாழ்க்கையை நிலைத்திருந்தா தேவ தயவு என்மேல் இருக்கிறது என்பது அது ஒரு அடையாளம். எபிரேயர் 13:4 பார்க்குறோம். திருமணமானது எல்லாருக்களும் கனமுள்ளதா இருக்கணுமா. பிரசங்கியில் பார்க்குறோம், 9:9 பார்க்குறோம். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில திருமணம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஒரு ரிவார்டு, ஒரு பலன், தேவன் நம்மேல் பாராட்டுகிற ஒரு தயவு, ஒரு ரிவார்டாக இருக்குது. எபேசியர் 5:28 பார்க்குறோம். தன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறான். தன்னிடத்திலேயே அன்பு கூறுகிறது என்பதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் காரியம் என்ன அப்படின்னா, மனைவியிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு காரியம். 1 Corinthians 4:19 சொல்லுது, தேவன் நமக்கு ஒரு மாடல் வச்சிருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்னா, அவருடைய மாடலை நம்ம ஃபாலோ பண்ணுகிறவர்களாக இருக்கணும். தேவன் நமக்குள்ளாகவே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது தேவன் அன்பாக இருக்கிறார். நாம் திருமண வாழ்க்கை வாழ வேண்டும். தனியாக இருப்பது நல்லதில்ல. திருமணத்தில் இணைந்து சந்தோஷமான, வெற்றிகரமான, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு சில ஆலோசனைகளையும் கொடுத்து பிரதான ரூல் என்னென்னா, அன்பிலே நடவுங்கள். அன்பிலே நடக்கிறதுக்கு அவர் வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து அன்பான அவரே நமக்குள்ளாக வாசம் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து அறிந்து கொண்டவர்களாய் அதை வந்து நம்ம ரெப்ளிகேட், காப்பி பண்ணாலே போதும். தேவன் எப்படி அன்பாக இருக்கிறான்றதை காப்பி பண்ணாலே நம்முடைய திருமண வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக வாழ்க்கையாக மாறிவிடும். கர்த்தர் அதை இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார்.
ஒரு நல்ல திருமண வாழ்க்கை ஒரு குடும்பம்னாலே கிறிஸ்துவும் சபையும் கான ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி, ஒரு பெரிய கட்டடத்துக்கு ஒரு சின்ன மாடல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தேவனுடைய பிரதான திட்டத்திற்கான பூமியில் மனிதர்கள் காணுகிற ஒரு மாடலாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்ததும் ஓ இப்படி தான் ஆண்டவர் வந்து சபையாகிய தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்து போஷித்து காப்பாற்றி அன்பான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கிறிஸ்தவ தம்பதியை பார்த்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க முடியாத கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார், அவர் நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் திருமணத்தை குறித்து உம்முடைய எண்ணம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொன்னதை கேட்ட அனைவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற காயங்கள் பிரிவுகளை நீர் மாற்றி நீக்கி போட்டு உம்முடைய அன்பினால் நீர் தயவந்தாமே கணவன் மனைவி என்ற உறவை நீதமே இணைத்து இசைவான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டளையிடுவீரா. இந்த நேரத்தில் அடியேன் செபிக்கிறேன் ஆண்டவரே, திருமண வாழ்க்கையிலே காயம்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அடியேன் செபிக்கிறேன். அந்த காயங்களை நீர் ஆற்றி மாற்றுவோம் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற கணவன் மனைவியர்களுக்காக செபிக்கிறேன், திரும்பவும் அவர்களுக்குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்பட்டு அவர்கள் திரும்பவும் இணைவார்களாக. கணவன் மனைவிக்குள்ளாக அந்த அன்பை ஊற்றி நீர் விரும்புகிறபடி அவர்கள் உம்முடைய பிரதிநிதிகளாய் பூமியிலே வாழ அனுக்கிரகம் செய்துள்ளோம். ஆண்டவரே, நீர் போதித்த உம்முடைய வார்த்தைகள் 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே தேவ அன்பு மலரட்டும். அவர்களை காண்கிற யாவரும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. தீரங்கள் தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல்